ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரூஃபிங் பைப்லைன் 1000 ஸ்கொயர் ஃபீட் எப்படி பைப்லைன் போடுறோம்னு ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து ஃபினோலெக்ஸ் பைப்பு, 3/4 இன்ச் டூ 1/2 இன்ச் 2 mm. அது தேவையான ஜங்ஷன் பாக்ஸ், பெண்டு, ஸ்பாட்லைட் பாக்ஸ், இதை வச்சு நம்ம எப்படி இன்றைக்கி வந்து இந்த வீடு பைப்லைன் போடுறோங்கிறது பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வந்து ஒரு ஆள் மேலே எங்கெங்கெல்லாம் போட வருதோ, இது ஒரு போர்டு, கீழே இருந்து ஒரு ஆளை பைப்லைன் குத்தி காமிச்சு மார்க் பண்ணிடணும். மேலேயே சுவிட்ச் போர்டு மார்க் பண்ணிட்டோம், நம்ம மேலே போயிட்டு அங்கங்கே எங்கெங்க தேவையோ உடச்சு ஓகேவா, பைப்லைன் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் கரெக்டாக வால்லேருந்து 4 அடி, அதான் கணக்கு, வால்லேருந்து 4 அடி நம்ம வச்சு ஃபேன் பாக்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஏரியா சென்டர் பண்ணிக்கிட்டு சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிடுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இது வந்து எப்படின்னா, நம்ம புதுசாக ஒயரிங் பண்ண கற்றுக்க வராங்களே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே ஆல்ரெடி எலக்ட்ரிஷியனுக்கு தெரியும், இதை புதுசாக பார்க்குறவங்களுக்கு, புதுசாக வேலைக்கு வரவங்களுக்கு உள்ள யூஸ்ஃபுல்லாகவும் நினைக்கிறேன். மார்க் பண்ணிட்டோம், ஃபேன் பாக்ஸ் 4 அடி கரெக்டாக நம்ம வால்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி, நம்மளுக்கு தேவையான இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தள்ளி வச்சுக்கலாம். 4 அடி தான் மேக்ஸிமம் லிமிட்டு, கரெக்டான அளவு 4 அடிக்கு மேலேயும் வைக்கலாம் பண்ணிட்டு. இது வந்து மாசு தின்னலு தின்னைக்கு உள்ளது மார்க் பண்ணோம், மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி ஒரு ஸ்பாட், ஒரு லைட்டு ஒன்று, ஒரு ஃபேன் பாக்ஸ் ஒன்று பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து இந்த டேப் வச்சு யூஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி டேப் அந்த மணிக்கு இந்த மணிக்கு பிடிச்சிட்டு மடக்கிட்டோம்னா, நம்ம மெஷர்மெண்ட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு கால்குலேட் பண்ணி நிற்க தேவை. அந்த முனையை இந்த மணியை பிடிச்சிட்டு சென்டர் பண்ணி பிடிச்சோம்னா அந்த டேப்பு கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த சென்டருக்கு வந்துடும். இதே மாதிரி நீங்கள் எல்லா பாயிண்ட்லேயுமே மார்க் பண்ணிக்கலாம், டேப் மடக்கி. அப்புறம் பைப்லைன் போகிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி டேப் அடிச்சுட்டு நம்ம பைப்லைன் போட்டோம்னா கலவை உள்ளே போகிறதுக்கு இல்லை. ஓகே, எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணி எங்கங்கே என்னென்ன ஃபேன் வருதோ, என்னென்ன இப்போ லைட் வருதோ எல்லாமே பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக ஹால் ரூம் எல்லாத்துக்குமே மார்க் பண்ணி நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி ஃபுல்லாக நம்ம எங்கெங்கெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், தெரியும், இதாக ஃபுல்லாக பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து ஃபேன் பாக்ஸில் வந்து தேடி பாக்கெட் வந்து நல்லா ஒரு உள்ளே தெளிச்சிட்டோம்னா, கலவை எதுவும் உள்ளே போனாலும் நம்மளுக்கு வந்து ஃபேன் பைப் லைனில் உள்ளே போய் நம்மளுக்கு ஒயரிங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்டர்ப் இல்லாமல் போயிடும். நம்ம இந்த மாதிரி எல்லா பாக்ஸ்லேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கவர், அந்த ஃபேன் பாக்ஸ் கவர் உள்ளே வச்சிட்டோம்னா கலவை உள்ளே போனாலும் நம்ம சேஃப்டியாக இருக்கும். கலவை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த கவர் தடுத்ததுனால உள்ளே போகாது உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணுறது நல்லது. அப்புறம் நம்ம வந்து பைப்லைன் 3/4 இன்ச் போய் வந்து தேவைக்கு எடுத்த மாதிரி போடுறப்ப இது ஒரிஞ்சு தான் நம்மளுக்கு கொடுத்துருப்போம். அப்போ நம்ம 3/4 இன்ச் போடுறப்ப என்ன பண்ணுன்னா, அந்த பைப்லைனில் வந்து டேப் அடிச்சிட்டோம்னா அந்த கலவை வந்து நம்மளுக்கு சப்போஸ் பாக்ஸே ஓப்பன் ஆகி உள்ளே போனாலும் அந்த கலவை வந்து உங்களுக்கு உள்ளே போகாது. நம்ம எல்லா 3/4 இன்ச் பைப் ஒரிஞ்சாக இருந்தால் பிரச்சனை இல்லை, 3/4 போடுறப்ப இந்த மாதிரி டேப் அடிச்சுட்டு உள்ளே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கலவை போகிறதுக்கு இது இல்லை, இடம் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி அடிச்சுட்டு உள்ளே விட்டுருங்க. அடுத்து நம்ம ஒயரிங் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதேமாதிரி நீங்கள் அடுத்து எங்கெங்கெல்லாம் அந்த 3/4 இன்ச் பைப்பை தேவைப்படுதோ அங்கே மட்டும் இந்த ஃபேன் பாக்ஸ் முறிஞ்சில் மாத்திரப்ப தேவைப்படுத்திக்கிறது நல்லது. பேஸ்ட் வச்சு நல்லா ஒட்டிக்கிங்க பெண்டெல்லாம், அப்போ தான் உங்களுக்கு பெண்டு பரலாது, காங்கிரீட் கொட்டுறப்ப பெண்டு பரலாமல் இருக்கும். இதேமாதிரி ஒட்டிக்கிறது நல்லது. டேப் அந்த மாதிரி பெண்டோட டேப்பை வந்து டேப் அடிச்சிடணும், அப்போ உங்களுக்கு பைப்பே தூக்கினாலும் கலவை உள்ளே போகாது. அது மாதிரி அடிச்சுட்டு நீங்கள் அடிச்சுட்டு போடுறீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டி. நான் அப்படி தான் பண்ணுறேன், நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் இதில் நீங்கள் சொல்லிட்டு பாருங்கள், அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து போர்டு, சுவிட்ச் போர்டு கொண்ட கூட இருக்கும். இது வந்து உங்களுக்கு பாயிண்ட் கம்மினால நீங்கள் இந்த இடத்துல 3/4 இன்ச் போய் போடுறோம். இதுவே உங்களுக்கு வந்து ஒயர்ஸ் அதிகமாக வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 1 இன்ச் போடுறது தான் நல்லது. நீங்கள் வந்து ரொம்ப ஒயர் கிடையாது, 2-3 ஒயர் வரனால
நம்ம வந்து இது போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், டேப் அடித்து உள்ளே விட்டுறேன். இப்போ அடுத்து நம்ம வந்து கட்டி கம்பி நல்லா வந்து இந்த மாதிரி மூக்குக்கோரோடையெல்லாம் கட்டிங் மாதிரி வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டோம்னா நம்மளுக்கு பைப் லைன் நவராமல் இருக்கும். ரெண்டு ரெண்டு கம்பி போட்டு நல்லா ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி விட்டு விட்டு கேப் விட்டு ஒரு கம்பி விட்டு கம்பி விட்டு கட்டினீங்கன்னா நம்ம பாக்ஸ் பரலாது, பைப்பும் நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். இதுமாதிரி நல்லா டைட்டாக கட்டிடுங்க, சும்மா முறுக்காமல் இந்த மாதிரி நம்ம அண்ணு போட்டு கட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி கட்டிங்கன்னா உங்களுக்கு பைப்பு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், பெண்டு திரும்பாமல் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து பாயிண்ட் போட்டாச்சு, பாயிண்ட் லைன்லாம் போட்டாச்சு, எல்லா இடத்துலையும் பாயிண்ட் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் ஃபுல்லாக போட்டாச்சு பாயிண்ட், பாயிண்ட் மட்டும் தான் போட்டிருக்கு. இப்போ அடுத்து வந்து பாயிண்ட் போட்டதுக்கப்புறம் மெயின் லைன் போடணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஒரு போர்டு எங்கெங்கே இறக்கிடணும் பார்த்து அங்கங்கே நம்ம மெயின் லைன் விட்டுக்கலாம். இது இந்த போகிறோம் பாருங்கள், மெயின் லைன் ஃபுல்லாக ஒரிஞ்சு தான் போட்டுருவோம், ஆனால் ஒயர் இழுக்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதுமாரி வந்து நம்ம சில பேர் பாயிண்ட்லேயும் விட்டு மெயின் லைன் இழுப்பாங்க, ஆனால் நான் வந்து எப்படி பண்ணுறேன்னா நம்ம தனியாக அதுக்குன்னு உறிஞ்சி தனியாக போடுறது, போர்டு டு போர்டு எந்த ஒரு இதுவுமே வந்து பாயிண்டில் மிங்காகாமல் இருக்கிறதால நம்ம வந்து தனித்தனியாகவே செப்பரேட்டாகவே போர்டு டு போர்டு வந்து மெயின் லைன் தனியாகவே வர மாதிரி போர்டுலேருந்து விடுறது, சுவிட்ச் போர்டுலேருந்து வயரிங் போகாமல் லைட்டிங் பாயிண்டில் பூந்து போகாமல் தனித்தனியாக போடுறோம். மேக்ஸிமம் எல்லாம் பண்ணுறாங்க, அப்படி ஒரு சில பேர் வந்து பாயிண்ட்லேயும் விட்டு இழுக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணாமல் இது மாதிரி பண்ணாமல் நம்மளுக்கு அடுத்து ஒயரிங் செக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக போடுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். போட்டாச்சு பார்த்துங்க, மெயின் லைன் டிபி, இது டிபிலேருந்து பைப் லைன் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் நம்ம போர்டு இறக்கிருக்கோமோ அங்கங்கெல்லாம் ஒரு பைப்பு. ஓகே முடிஞ்சிச்சு, இப்போ வந்து பைப் லைன் மெயின் லைன் எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் போட்டாச்சு. இது வந்து தின்ன வாசலில் நுழைஞ்சோட தின்ன, அங்கே வந்து ஒரு லைட் பாயிண்ட்டு ஒரு ஃபேனு போட்டாச்சு, சரிதா போட்டாச்சு. அப்புறம் இது ஹாலு, ஹாலில் வந்து ஸ்பாட் லைட் மொத்தம் இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு போட்டிருக்கோம். இது வந்து ஃபேன் பாயிண்ட்டு, ஹால்லேருந்து கிட்டத்தட்ட 4.5 அடி வச்சுருக்கோம், மெஷர்மெண்ட் சொன்ன மாதிரி 4.5 அடி வச்சுருக்கோம். இது வந்து சுவிட்ச் போர்டு, இது ஸ்பாட் லைட்டு கலர் லைட்டு போட்டுக்கிறது. அதேமாதிரி இது ஃபேனு, இங்கே ஸ்பாட் லைட்டு, இது ஒரு ஃபேனு, மொத்தம் மூணு ஃபேனு, ஒரு ஸ்பாட் லைட்டு மொத்தம் 6, 3 போட்டாச்சு. இது தனி மெயின் லைன் இங்கேருந்து டிபிலேருந்து வருது பாருங்கள், டைரெக்டாக நம்ம டிபிலேருந்து அந்த போர்டுக்கு போட்டாச்சு, எந்த ஒரு பாயிண்ட்லேயும் மிங் பண்ணல போட்டாச்சு. அப்புறம் இது வந்து கிச்சன், கிச்சன் போர்டுலேருந்து டிபி மெயின் லைன் போக பாருங்க, பவர் லைன் அங்கேருந்து டைரெக்டாக வந்துடும். நம்ம பைப் லைன் அதிகமாக கிராஸ் பண்ணாமல் அந்த மாதிரி ஓரத்துலேருந்து போட்டோம்னா நம்மளுக்கு பைப் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், அதிகமாக கிராசிங் ஆகாமல் கொஞ்சம் அந்த சைட்லேருந்து போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபேன் பாயிண்ட்டு, கிச்சனில் ஒரு ஃபேன் பாயிண்ட்டு, அதுக்கு உண்டான போர்டு, ஒரு லைட்டிங், ஒரு வாலில் லைட் இறக்கிடுவோம். அப்புறம் வந்து இது ஃபுல்லாக பரணிக்குள்ளே ஒரு லைட் போட்டிருக்கோம், ஜாமா வைக்கிற மாதிரி இருக்கும்ல அதுக்குள்ளே வச்சுருக்கோம். அப்புறம் இன்வெர்டர் போர்டு ப்ளஸ்ஸு, அப்புறம் வந்து இது ஒரு டாய்லெட்டு, டாய்லெட்டுக்குள்ளே வந்து ஒரு லைட்டு, வால் லைட்டு ஒன்று. ஓகே, இது வந்து ரூமு, ரெண்டாவது ரூமில் ஒரு ஃபேன் பாயிண்ட்டு, சின்ன ரூமு தான் இது, ஃபேன் பாயிண்ட் ஒன்று. அதுக்கு கீழே வந்து வாழை மட்டும் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடென்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், நம்ம பிரிக்கிறப்பையும் அந்த இது காஞ்சி வெளியில் வந்துடும். இந்த மாதிரி பண்ணுறது வாழை மட்டை பேப்பர் அட்டையும் வைக்கலாம், இந்த மாதிரி வாழை மட்டை வைக்கிறது நம்மளுக்கு காஞ்சி வரப்போ நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அது மாதிரி பண்ணுறது கொஞ்சம் பார்த்துங்க, அதையும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் ரூமு, ஃபஸ்ட் ரூமில் லைட் பாயிண்ட் ஒன்று, அப்புறம் ஃபேன் பாயிண்ட் ஒன்று, இங்கே ஒரு லைட்டு. இது ஏசியில், ஏசி தனியாக நம்ம லைன் போட்டாச்சு, இதுலேருந்து போர்டுலேருந்து அப்படியே அதை பெட் போர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு போர்டு, சுவிட்ச் போர்டு, இது வந்து கேபிள் லைனுக்கு போட்டிருக்கோம், அது இருக்கலாம், ரெண்டு லைன் போட்டிருக்கு, ஒன்று ரூமுக்கு ஒன்று, ஒன்று ஹாலுக்கு ஒன்று போட்டிருக்கோம்.
இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூமுக்கு போட்டாச்சு, டிவி அங்கேருந்து மாட்டுறமா கேட்டாங்க, அவங்களுக்கு வந்து போட்டாச்சு. இது வந்து இங்கே சர்வீஸு மீட்ரு போ இதுலேருந்து வர்றது வந்து மெயின்லேருந்து டிபிக்கு போகிற மாதிரி மீட்ரு போலேருந்து வர்றது. இது நம்ம வந்து கிராசிங் இல்லாமல் கொஞ்சம் சைடாக கொண்டு போயிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து மேவூட்டுக்காக வச்சுருக்கோம், மேவூடு கட்டுற மாதிரி தான் மெயின்லேருந்து போகிறது உள்ளது. அப்புறம் இது வந்து கேபிளே கேமராங்க போட்டிருக்கோம், இது வந்து கேமராக்கு உள்ளது. இன்னொன்று வந்து டிவி அந்த இடத்துல இருக்குது, கேபிளுக்கு உள்ளது. எல்லாமே டிவி இடத்துல நம்ம போட்டோம்னா அங்கேயே அவங்க கேமராவும் வச்சுப்பாங்க, டிவி கேபிளும் எடுத்துப்பாங்க. இதே மாதிரி அந்த சைடும் போட்டிருக்கோம் பின்னாடி, அந்த காட்டில் உங்களுக்கு, ஆனால் அந்த பக்கம் போட்டிருக்கோம், சுற்றி போட்டிருக்கோம் கேமரா லைன்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு நான் பைப் லைன்லாம் போட்டாச்சு, ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு எல்லாமே. நீங்கள் எப்படின்னு பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இது நம்ம பைப் லைன்லாம் நம்ம எப்படி போட்டிருக்கோம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கா என்னென்னு பாருங்கள். அப்புறம் வந்து நம்ம காங்கிரீட் போடுறப்ப இந்த மாதிரி பாக்ஸை பிடிச்சிக்கிட்டோம்னா பெறலாமல் இருக்கும், அப்போ தான் வந்து அவங்க கொடுக்குற போர்ஸுக்கு வந்து நம்ம பெறலாமல் இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். Thank you.